இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் பெரியவருடைய கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். எது பக்தி அப்படின்னு பார்த்தோம், கடவுள் தன்மை, கடவுளில் பேதம், இப்படி இதெல்லாமே அவர் வந்து தன் வாழ்நாளில் உபன்யாசத்தின் பொழுது சொன்ன கருத்துக்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு பேசின பேச்சுக்களில் இருந்து நான் வந்து அந்த அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு 15 நிமிஷ காலத்துக்குள்ளே சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது சில நேரங்களில் பெரிய அளவில் சொல்ல வேண்டிய கருத்து போய்விடுகிறது. அது வந்து என்னுடைய பிழைதானே தவிர, இதில் ஏதாவது நான் அப்படி சொல்லும் பொழுது சரியாக புரியல அல்லது ஏதாவது அபத்தமாக உணரப்பட்டால் அது என்னுடைய நான் சொல்லும் விதத்தால் வந்தது. ஏன்னா பெரியவர் வந்து அவ்வளோ தெளிவாக, அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு அழகாக சொல்லிட்டு போயிருக்கேன். நானும் அதை வந்து அப்படியே சொல்கிறதுக்கு தான் நான் முயற்சி செய்கிறேன். இன்றைக்கு அதன் அடிப்படையில் தேவர்கள் அவர்களை பற்றி சொல்ல போகிறேன். தேவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அசுரர்கள் ஞாபகத்துக்கு வருவார்கள், நம்ம புராணங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அது யார் தேவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம உடம்பு இருக்க, நம்ம பஞ்சபூத அம்சமாக உள்ள இந்த நம்ம உடம்புக்கு ஆதி பௌத்திக ரூபம் அப்படின்னு பேர். இந்த உடம்பில் ஜலமும் இருக்குது, இதுக்குள்ளே வந்து ஜலமும் இருக்குது. இந்த எல்லா அதே மாதிரி எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வருணன் அப்படிங்கிற ஒரு தேவன் வந்துடுறான். இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எங்கே நாம் வந்து ஜலத்தை அசுத்தம் செய்தாலும் தெரிந்துவிடும். இப்போ ஒரு தண்ணி இருக்கு, அதை வந்து நாம் வந்து கெடுக்கிறோம். அழுக்கு போக குளிக்கிறதுங்கிறது வேற, ஒரு ஜலத்தை வந்து அசுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது வேற. அப்படி செய்வதற்கு அது வந்து தெரிந்துவிடும். அந்த ஜலத்தை கொண்டாடினாலும் அது வந்து தெரிந்துவிடும். அதாவது ஒரு தண்ணீர் அப்படின்னு சொன்னால் அதை வந்து மிக அழகாக தன்மையாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அது எப்படின்னு கேட்கலாம். இது வந்து நான் சொல்கிறது நீருக்கு மட்டுமல்ல, பஞ்சபூதங்கள் அனைத்துக்கும். இது காற்றுக்கும் பொருந்தும், நெருப்புக்கும் பொருந்தும், ஆகாயத்துக்கும் பொருந்தும், மண்ணுக்கும் பொருந்தும். இந்த அஞ்சையும் சேர்த்து தான் நான் என்ன சொல்கிறோம், நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். நமக்கு மேல் ஒரு சக்தி இருந்து நம்மை பார்த்தபடி இருக்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம். தேவர்கள்னு சொல்லிட்டு என்னடா தேவர்களை பற்றி சொல்லாமல் பஞ்சபூதங்களை பற்றியும் உடம்போட தொடர்பு படுத்தியும் சொல்கிறேனேன்னு சொல்லலாம். இருக்கு பின்னாடி அந்த விஷயம் வருது. இப்போ நம்ம சரீரம் உள்ளது, இந்த சரீரத்திற்குள்ளே வயிற்றுக்குள்ளே நாக்குப்பூச்சி இருக்கு இல்லையா, பூச்சிகள் இருக்கு, பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்களும் நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் எப்படி வாழுகிறதுனா, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மை தின்றே ஜீவிக்கின்றன. நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான், அதை தின்றே ஜீவிக்கின்றன. இவைகள் வரையில் நம்ம உடம்பில் ஓடுகிற ரத்தம் இருக்குல்ல, அதுதான் அதோட சமுந்திரம். நம் சதை தான் அதுக்கு அரிசி. இவைகள் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது கடித்து தின்னும் பொழுது நமக்கு வலி ஏற்பட்டு அதை வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணர்றோம். அப்போ தான் நமக்கே தெரிகிறது. டாக்டர்கிட்ட போகிறோம், காட்டுறோம், சார் வயிற்றில் பூச்சி இருக்குது, அதிகமாக போச்சு அதுதான் அப்படின்னு டாக்டர் சொல்லும் பொழுது நமக்கு அது தெரிய வருகிறது. இப்போ பெரியவர் என்ன கேட்குறாரு தெரியுமா, நமக்கு பூச்சி இருப்பது தெரியும் என்று அதுக்கு தெரியுமா, அந்த பூச்சிக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம வயிற்றில் தான் இருக்குது. அந்த பூச்சிக்கு நான் ஒருத்தரோட வயிற்றுக்குள்ளே இருக்கேன், நான் இருப்பது என்னுடைய எஜமானன்னு வச்சுப்போமே, எஜமானனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கிற அறிவும் அதுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்படி நம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கு நம்மை பற்றி தெரியாதோ, அப்படித்தான் இந்த அண்டத்தில் நாமும் இருக்கிறோம். இந்த அண்டம்ங்கிற உடம்புக்குள்ளே நாமும் அப்படித்தான் இருக்கோம். நாமும் உடனே என்ன பண்ணுறோம் தெரியுமா, வருணன் உண்டா, சமுத்திர ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பானா, வாயு தேவன் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த பாக்டீரியா நிலையில் இருந்து கொண்டு யோசிப்பவர்களாக நாம் உள்ளோம். நாம் காடு மலை என்று எதற்கு தீங்கு செய்தாலும் இவர்களால் பதிலுக்கு தண்டிக்கப்பெறுவோம். ஒரு மரத்தை வெட்டுறோம், ஒரு செடியை பிடுங்கி போடுறோம், காலால் நிலத்தை உதைக்கிறோம், நெருப்பை அணைக்கிறோம், தண்ணியில் சாக்கடையை கலக்கிறோம், இப்படி
நம்ம வந்து இவைகளுக்கு செய்கிற தீங்கு இருக்கு இல்லையா, இவைகள் பதிலுக்கு நாம் தண்டிக்கப்பெறுவோம். இந்த தண்டனையை அவர்கள் உடனே தர்றதில்லை, மெல்ல தருவதால் தான் நமக்கு வந்து இதனால தான் நமக்கு கஷ்டம் வாழ்க்கையில்ங்கிறது தெரியறதில்ல. இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டங்களுக்கு நாம் செய்த தவறுகள், தெரிந்து செய்த தவறுகள் ஒரு காரணம்னா, தெரியாமல் செய்த தவறுகள் இதெல்லாம். நமக்கு ஞானம் இல்லையே, அதாவது நமக்கு தான் வருணன் ஒருத்தன் கிடையாது, வாயுன்னு ஒருத்தன் கிடையாது, அக்னின்னு ஒருத்தன் கிடையாது, இவர்களெல்லாம் தெரியாது இல்லையே. எப்படி நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா புழு பூச்சிகளுக்கு நம்மை தெரியாதோ அப்படித்தானே இந்த அண்டத்துக்குள்ளே நாம் இருக்கோம், நமக்கு அவைகள் தெரியாது இல்லையா, அதனால் நாம் இதெல்லாம் செய்கிறோம். ஆனாலும் அதனுடைய பயன், அதனுடைய எதிர் விளைவு இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக நமக்கு உண்டு, அந்த தண்டனையை அவர்கள். ஆனால் அதை எப்படின்னா மெல்ல அவர்கள் தருகிறார்கள். இதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறார், தேவர்களின் மூன்றாம் ரூபம் ஆத்தியாமிகம் அப்படின்னு பேர். இதுக்கு முந்தி நம்மளோட ரூபத்துக்கு ஆதி பௌத்திக ரூபம்னு பேர், ஆனால் இது தேவர்களுடைய இந்த மூன்றாம் ரூபம் இருக்கிறது இதுக்கு ஆத்தியாமிகம்னு பேர். அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது. இப்படி பிராணிகளின் ஒவ்வொரு அங்கத்தில் ஒவ்வொரு தேவதை, அதாவது வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புலையும் அண்டா எதில் இருக்கோ அதெல்லாம் நம்ம உடம்புலையும் இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா, சூரியன் நம் கண்களில், அக்னி நம் வாக்கில், இந்திரன் நம் கையில் அப்படின்னு ஒவ்வொரு தேவர்களும் நம்ம உடம்புலையே இருக்காங்க. இதை சாஸ்திரம் சொல்லுகிறது, தேவர்கள் பஞ்சபூதங்களில் மட்டுமில்லை நமக்குள்ளும் உள்ளனர், எனவே அவர்களை நாம் ஏமாற்றவே முடியாது. நாம் நல்ல விதமாக உள்ளவரை அவர்கள் நம்மை ரட்சிப்பார்கள், இல்லாவிட்டால் தண்டிப்பார்கள். தேவதையும் ஒரு உயிர், அந்த தேவர்கள் இருக்கார்கள் இல்லையா அவர்களும் ஒரு உயிர். நமக்கு உணவில்லாத போது கஷ்டம், பசி வந்தால் நமக்கு கஷ்டம் இல்லையா, அதே போல் நாம் நம் கர்மானுஷ்டானங்களை புரியாத போது அவர்களுக்கும் கஷ்டம் உண்டாகிறது. அவர்களுக்கு வந்து எப்போ கஷ்டம் தெரியுமா, நாம் நம்ம காரியங்களை எல்லாம் ஒழுங்காக செய்யாமல் போகும்பொழுது அதனால் அவர்களுக்கு கஷ்டம் உண்டாகிறது. அவர்கள் உடனே என்ன பண்ணுறார்களாம், ஐயோ அப்படின்னு போய் சர்வேஸ்வரனிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது அதை அவன் நிவர்த்திப்பதற்காக ஈஸ்வரனும் என்ன பண்ணுறான், ஒன்று அவன் அவதாரம் செய்கிறான், இல்லை என்றால் தூதர்களை அனுப்புகிறான். எதுக்கு, தூண்டிவிடுறது. நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம அறிவை தூண்டி நம்மளை ஒரு நெறிப்படுத்தி நம்மளை எல்லா காரியங்களையும் செய்ய செய்யும் பொழுது அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது. தேவ தேவதைகளுக்கும் நம் போல வேத அத்தியனம் கர்மானுஷ்டானம் உண்டா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா இப்போ மீன் குஞ்சுக்கு நம்ம தனியாக எப்பொழுதுமே நீந்த கற்றுத்தர வேண்டியதில்லை, பிறக்கும் பொழுதே அது இருப்பதை போல் அவர்களுக்கும் அதெல்லாம் இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு ஸ்வயம் பிரதிபாதித வேதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் உண்டு. இவர்களுக்கும் ஆத்ம விசாரம் உண்டு, இவர்களும் பரமேஸ்வரனை வேண்டி அவனை அடையலாம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். நம்மை போலவே ஈஸ்வரனை உணராத தேவர்கள் உண்டு. ஏன்னா ஈஸ்வரன் தான் ராஜா, தேவர்கள் அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளுக்கும் ராஜாவை தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம முதலமைச்சரை எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு நேராக தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காது இல்லையா. அதே போல் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. அதுபோல தான் இது, நாம் நமக்குள் ஈஸ்வரனை உணர ஆத்ம விசாரணம் செய்யணும். அப்போது நமக்குள் ஈஸ்வரன் நிரம்பும் போது இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள். ஆனால் அதுவரை ஈஸ்வரன் நாமளே ஈஸ்வரனாக மாறுற வரை, இந்த உலகத்தில் இருக்கும் வரை, அதுவரை நாம் தேவர்களை உத்தேசித்தே கர்மங்களை நாம் செய்யத்தான் வேண்டும். வேள்வி செய்வது, பூஜை செய்வது, மதித்து நடப்பது, பஞ்சபூதங்களை மதித்து நடப்பது, அன்பாக இருப்பது, நாம் செய்கிற தப்பு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைத்து கொண்டு ரகசியமாக இதெல்லாம் இல்லாமல் நாம் இவர்களை மதித்து இவர்களை செய்யும் பொழுது தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதை நான் சொல்ல முயன்றது வந்து பிழையோன்னு எனக்கு இப்போ தோன்றுகிறது. இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லிட்டதாக நான் நினைக்கிறேன், நீங்களும் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.